Welcome to Flat Challenges YouTube channel. ஐந்தாவது புத்தமில் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஒரு அழகான காட்டிற்கு நடுவே ஏரி ஒன்று இருந்தது. அந்த ஏரியின் அருகில் மான், காகம், எலி மற்றும் ஆமை ஆகிய நான்கும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. ஒவ்வொரு நாளும் நான்கு நண்பர்களும் ஏரியின் அருகில் சந்திப்பது வழக்கம். ஆனால் அன்று மான் மட்டும் வரவில்லை, மற்ற மூவரும் சந்தித்தனர். அப்பொழுது எலி கேட்டது, நண்பர்களே, நாம் வந்து வெகு நேரம் ஆகியும் நம் மானை இன்னும் காணவில்லையே, ஏன்? மான் இங்கு இருந்திருக்க வேண்டும், என்ன காரணம் இன்னும் வரவில்லை என்று எலி கேட்டது. அதற்கு காகம், ஆமாம், மான் இங்கு இருந்திருக்க வேண்டும், இல்லை என்றால் ஏதாவது இக்கட்டில் மாட்டியிருக்கும், நான் பறந்து சென்று காடு முழுவதும் பார்த்துவிட்டு வருகிறேன் என்றது. சற்று தூரத்தில் மானின் சத்தம் கேட்டது. அப்பொழுது மான், யாரேனும் உள்ளீர்களா? யாராவது எனக்கு உதவி செய்வீர்களா? என்னால் இந்த வலையிலிருந்து விடுபட முடியவில்லையே என்றது. அந்த குரல் கேட்டு காகம் கீழே இறங்கி வந்தது. காகம் மானை பார்த்து, நண்பா, பயப்படாதே, நான் நம் நண்பர்களிடம் சென்று இதை சொல்லி உன்னை காப்பாற்றுகிறேன் என்றது. அதற்கு மான், விரைந்து செல், இல்லையெனில் அந்த வேடன் என்னை இரையாக்கி விடுவான் என்றது. அதற்கு காகம் கூறியது, அப்படியா, சரி நண்பா என்று கூறிவிட்டு வேகமாக பறந்து சென்று நண்பர்களிடம் தான் கண்டதை கூறியது. இதை கேட்ட ஆமை, நாம் நண்பனை காப்பாற்ற வேண்டும், எலியே, உனக்கு கூர்மையான பற்கள் உள்ளது, உன்னால் வலையை எளிதில் கடிக்க முடியும் என்றது. அதற்கு காகம், ஆம், இது நல்ல வழி, நான் என் முன்புறம் எலியை அமர்த்தி செல்கிறேன் என்றது. காகமும் எலியும் வேகமாக சென்று மானின் இடத்தை அடைந்தன. எலி வேக வேகமாக தன் பற்களால் வலையை கடித்து மானை விடுவித்தது. மானும் உடனே அங்கிருந்த புதருக்குள் சென்றுவிட்டது. மான் தன் நண்பர்களுக்கு நன்றி கூறியது. அந்த நேரத்தில் ஆமையும் அந்த இடத்திற்கு வந்துவிட்டது. அப்பொழுது காகம், நண்பர்களே, ஜாக்கிரதையாக இருங்கள், அதோ வேடன் வரும் சத்தம் கேட்கிறது, எல்லாரும் எங்காவது சென்று ஒளிந்து கொள்ளுங்கள் என்றது. எலி புதருக்குள் சென்று ஒளிந்து கொண்டது. மான் காட்டுக்குள் சென்று விட்டது. காகம் பறந்து விட்டது. ஆனால் ஆமையால் வேகமாக செல்ல முடியவில்லை. அதற்குள் வேடன் அந்த இடத்திற்கு வந்துவிட்டான். வேடன் வலையை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தான். ஆ, என்னுடைய வலை முழுவதும் இவ்வாறு துண்டுகளாகி விட்டதே, நான் பிடித்த மான் எங்கே, எப்படி அது மாயமாகியது? பரவாயில்லை, இன்றைக்கு இந்த ஆமைதான் எனக்கு, இதை விட்டால் வேறு இல்லை. வேடன் ஆமையை பிடித்து தனது பையினுள் வைத்து தோளில் சுமந்து சென்றான். அவன் சென்றதும் மான், காகம் மற்றும் எலி வெளியே வந்தன. இப்பொழுது எலி கூறியது, பாவம், ஆமை வேடனிடம் சிக்கிக்கொண்டது, அதை காப்பாற்ற வேண்டும் என்றது. மான் சொல்லியது, எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது, நான் வேடனின் முன் துள்ளி குதித்து ஓடுகிறேன், வேடன் என்னை கண்டதும் தனது பையை கீழே போட்டுவிட்டு என்னை துரத்துவான், நான் விரைந்து சென்று விடுகிறேன், அதற்குள் எலி ஆமையை காப்பாற்றிவிடும். அதற்கு காகம், கவனமாக செல் நண்பா, மறுபடியும் வேடனிடம் மாட்டிக்கொள்ளாதே என்றது. மான் காகத்திடம், கவலைப்படாதே நண்பா, நான் இம்முறை கவனமாக செயல்படுகிறேன் என்றது. மான் வேடனின் கண்ணெதிரில் துள்ளி குதித்து ஓடியது. உடனே வேடன் தன் பையை கீழே போட்டுவிட்டு மானை பிடிக்கச் சென்றான். அதற்கு மான், வா வா, என்னை பிடி, அதற்குள் என் நண்பன் தப்பித்து விடுவான், நானும் காட்டிற்குள் சென்று விடுவேன் என்று சொல்லி மான் வேகமாக ஓடிவிட்டது. வேடன், ஐயோ, மானின் வேகத்தை பார், என்னால் பிடிக்க முடியாது, இன்றைக்கு நமக்கு ஆமையே போதும் என்று கூறி வேடன் மீண்டும் தன் பையை கீழே போட்ட இடத்திற்கே வந்துவிட்டான். கடவுளே, ஆமை எங்கே? வேடன் புலம்பிக் கொண்டே திரும்பிச் சென்றான். நான்கு நண்பர்களும் மீண்டும் ஒற்றுமையுடன் காட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். மாணவர்களே, நாமும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஒற்றுமையே பலம். நன்றி.